உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க. நல்லா கலப்பிடிச்சுக்கமா. ஒரு மனுஷன் வெளியே போயிட்டு வீடு திரும்புறக்குள்ள எவ்வளவு சலசலப்பு சச்சரவுல சந்திக்க வேண்டியதா இருக்கு. என்ன 18 பட்டி வந்தாச்சாப்பா? அப்புறம் பரமசிவம் இல்ல, ராமசாமி இல்ல, 5 பேர் விட்டு போச்சு, 4 பேர் விட்டு போச்சுங்கிற பேச்சே இருக்கப்படாது. ஏன்னா எனக்கு இது மாதிரி ஆயிரக்கணக்கான பஞ்சாயத்து இருக்கு. ஒரு மனுஷன் ஒரு தடவை வந்தாச்சுன்னா அப்படியே கப்புனு யூஸ் பண்ணிக்கிறேன், புரியுதா? பாரதேசி பண்ணாட உள்ள வந்து சொன்னது செய்யல. டேய், ஏன்டா கொந்தளிக்கிற? எங்கேயும் தனிப்பட்டு செயல்படாதுன்னு சொல்லிக்கிறா. இருடா, ஓ ஒருத்தருக்காக மட்டும் நான் இங்க வரல, 50 பேருக்கு சேர்த்து தான் வந்திருக்கேன். நீ தலைவர் மாதிரி கத்துற, கொஞ்சம் லேட் ஆச்சுன்னா ஆளாளுக்கு சீக்கிரம் முடிச்சு. உங்க வீட்டு என்ன சவுண்ட் சரோஜா? நீ தங்கிட்டியா? அம்மா தப்பிக்க, எங்க கிட்டே ஓடி பிடிச்சு விளையாடுறியா? நாங்கெல்லாம் எத்தனை போர்ஜரி, எத்தனை ராபரிய, என்னடா உள்ள ஒண்ணுமே இல்ல. ஐயா மன்னிச்சுக்கங்க ஐயா. பின்வாசல் வழியாவே போறீங்களே, இதெல்லாம் நம்ம கெத்து கசிக்குமா இல்ல? அதுக்கெல்லாம் ஒரு காரணம் இருக்குடா. என்ன? முன்பக்க மாமன் மீசக்காரன் இருக்கா பத்தியா, அவன் நடமாட்டம் ஓவரா இருக்கு. நம்ம வர்றப்ப வழிய மறைச்சு ஏதாச்சும் க்வெஸ்சன் கேட்டா நமக்கு கோவம். கோவம் தான் கிரிமினல் ஏதாச்சும் யோசனை பண்ணுவோம், குடும்பம் அழிஞ்சு போகும். தேவையாது. இதெல்லாம் எப்படினே எல்லாம் தொலைநோக்கு பார்வையோட போகணும்டா. தெரியுமா வெள்ளச்சாமி? என்ன தெரியுமா விஷயம்? தெரியுமா எல்லாத்தையும் எப்படி தெரியும்? ஒரு விஷயம் தெரியாம அடிச்சா சொல்ற, அண்ணன் தானடா அடிச்ச சொல்றா, சொல்லுப்பா. சொல்லலைன்னா வெடி தோல்வியா? பழைய மாதிரியே அண்ணன்னே ஆரம்பி. ஓய் தொலை. அதாவது உங்க குடும்பத்துல புதுசா ரைஸ் மில் கட்டுறாங்களா? ஆமா. அதுக்கு உங்க பேரை வைக்க விட்டு போட்டு வேற யார் பேரையோ கேக் சிபாரிசு பண்றாங்களே. என்ன பசி? என்ன மனுஷன் நல்லா இருப்பா போற, உன்னெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது. A few moments later. இவங்கனால கடைசி வரைக்கும் வேலை வட்டிக்கு போகாம வாழ்ந்துட முடியுமான்னு இந்த ஊருக்குள்ள நம்மளை பத்தி ஒரு கேவலமான டாக் இருக்கு. அந்த டாக்கை நம்ம நொறுக்கணும். எப்படி பாஸ் உடைக்கிறது? அப்படி கேளு. எவ்வளவு பெரிய கேவலம் வந்தாலும் சரி, ஒரு செருப்பை வாயில கவ்வ கொடுத்துக்கிட்டு இன்னொரு செருப்பை சாணியில முக்கி எடுத்து உச்சாந்தல நச்சு நச்சுன்னு அடிச்சாலும் சரி, கடைசி வரைக்கும் வேலை வட்டிக்கு போகாமே நாம வாழ்ந்து காட்டணும். இதுதான் நம்ம லட்சியம். ஓகே, ஓகே பாஸ். எல்லாரும் சத்தியம் பண்ணுங்க. A few moments later. டேய் 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 சோள முத்தா. ஏகும்பலாக சுத்துவோம் நாங்க, ஐயோ எம்மன்னு கத்துவோம். சொல்லு தங்கச்சி. A few moments later. குதிச்சிரா குதிச்சிரா கைப்புள்ள. ஹலோ துபாயா? என்னுடைய பிரதர் மார்க் இருக்காரா? A few moments later.
என்ன இருமுறை? நூல் விட்டவன் அஞ்சாவது வாரம் அடிச்சு ஒவ்வொரு தோலுக்கும் ஒரு தலை உருளும் தூக்கி வீசிக்கடா அவனை, இனிமே அவன் எழுந்திருக்க மாட்டான். குட்டை திரு பக்தி திருநாக அத்திக்கிற சக்தி சரவண முத்து கூறு வித்து கூறுவார என்ன எவ்வளவு அடிச்சாலும் வாங்கிக்கிட்டே இருக்க. தம்பி போங்க, தம்பி ஊருக்குள்ள போய் காட்டு பாருங்க, எவ்வளவு அடி வாங்கினாலும் சத்தமே வராது, ஓடுனது கிடையாது. பின்னாலதான் இவ்வளவு நாளா எங்கடா இருந்தீங்க? நீங்க எல்லாம் ஆரம்பத்திலேயே எங்க கூட இருந்திருந்தா ஒருத்தர் என்ன அடிச்சிருக்க முடியுமா? வணக்கம்டா மாப்ளே. மாப்ளையா? யாரா நீ? என்னடா ஓட்டை எல்லாம் போட்டு வர்றீங்க? மாஸ்டர் பிளான். என்ன 12 படி வந்தாச்சாப்பா? புறப்படுவோமா? A few moments later. Hey! Yaar! Botta chidana? Ya mathu plan paathiya? Nee yaar nu enna theriyadhu. Yen uyira vaangra? Yenda isuk? Kaapathunga! Kaapathunga! Hala. என்னடா உள்ள ஒண்ணுமே இல்ல. ஒரு பேஸ்கெட் பார்த்து மோதவனா? இப்ப உங்களுக்கு தானே நோஸ்கெட்?